வாக்குக்காக தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் அவதூறாக பேசுவதை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் M.K.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒடிஷாவில் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் மோடி தொலைந்து போன ஜெகநாதர் கோயிலின் கருவூல அறை சாவி தமிழ்நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக வி கே பாண்டியனை மறைமுகமாக விமர்சித்தார். இந்நிலையில் பிரதமர் மோடியின் இத்தகைய பேச்சு கோடிக்கணக்கான மக்களால் வணங்கப்படும் பூரி ஜெகநாதரை அவமதிப்பதோடு ஒடிஷாவோடு நல்லுறவும் நேசமும் கொண்ட தமிழ்நாட்டு மக்களை அவமதித்து புண்படுத்தும் செயல் என்று முதலமைச்சர் M.K.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஜெகநாதர் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒடிஷா மக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தூண்டும் வகையில் பிரதமர் மோடி பேசியிருப்பதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆலயத்தின் பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்தலாமா என்றும் M.K.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களை நேர்மையற்றவர்கள் என்று கூறுவது தமிழ்நாட்டை அவமதிப்பது அல்லவா என்றும் முதலமைச்சர் வினவியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு வரும்போது தமிழையும் தமிழர்களையும் உயர்வாக போற்றி பேசும் பிரதமர் மோடி ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒடிஷா போன்ற மாநிலங்களில் வாக்கு சேகரிக்கும் போது தமிழ்நாட்டு மக்களை வெறுப்பு மிகுந்தவர்களாக பேசி இரட்டை வேடம் போடுவதாக முதலமைச்சர் சாடியுள்ளார். வாக்குக்காக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவதூறு செய்வதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்ட M.K.ஸ்டாலின் மோடியின் இரட்டை வேடத்தை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று கூறியுள்ளார். தேர்தல் பரப்புரையில் முன்னுதாரணமாக திகழ வேண்டிய பிரதமர் வெறுப்பு பேச்சுக்களின் மூலம் மக்களிடையே பகை உணர்வையும் மாநிலங்களுக்கிடையே குரோதத்தையும் தூண்டி வருவது நாட்டுக்கு நல்லதல்ல என்றும் முதலமைச்சர் M.K.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார்.